வணக்கம், வாழ்வு வளத்துடன். அதாவது 12 ராசிக்காரர்களுக்கும் உடல் உபாதை தீர்வதற்கும் தொழில் விருத்தியாவதற்கும் அந்தந்த ராசிக்காரர்கள் என்னென்ன செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு டிப்ஸு, நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கங்க. அதாவது மேச ராசிக்காரர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு பொருள் தானம் செய்யலாம். அதாவது தேவையான பொருள், மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன தேவையோ அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அந்த பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் உபாதையும் தீரும், தொழிலும் நன்றாக இருக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் என்ன பண்ணலாம்னா, தொழில் நல்லா இருக்கவும் நீங்கள் வந்து அந்த அன்னதானம், அதாவது ஏதாவது உணவு தானம் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அது நல்லாயிருக்கும். அது தொழில் நல்லாயிருக்கும், உடல் உபாதையும் நல்லாயிருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் வந்து படிக்கும் குழந்தைகளுக்கு பண உதவி செய்து வரணும். அதாவது மிதுன ராசிக்காரர்கள் படிக்கும் குழந்தைகளுக்கு பண உதவி செய்து வரணும். கடக ராசிக்காரர்களுக்கு ஏழை நோயாளிகளுக்கு மருந்து வாங்க உதவி செய்யணும், இல்லாட்டி மருந்து வாங்கி நீங்களே கொடுத்துடலாம். கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து தொழிலும் நல்லாயிருக்கும், அதாவது உடல் உபாதையும் சிறு உடல் உபாதை இருந்தாலும் நல்லாயிரும், அதாவது ரெமெடி ஆயிரும். சிம்ம ராசிக்காரங்கள் வந்து தயிர் சோறு தானம் பண்ணலாம். அதாவது தயிர் சோறு தானம் பண்ணிங்கன்னா தொழிலும் விருத்தியாகும், உங்களுக்கு வந்து உடல் உபாதையும் தீரும். கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு வாங்கி தானம் பண்ணலாம். துலாம் ராசிக்காரர்கள் படிப்புக்கு உதவி செய்யலாம், படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யலாம், இல்லை காலேஜ் போகிற குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னா நீங்கள் ஃபீஸ் கட்டலாம். ஃபீஸ் கட்டி உதவி செஞ்சீங்கன்னா தொழிலும் நல்லாயிருக்கும், உடல் உபாதையும் எந்த தொந்தரவும் பண்ணாது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வஸ்திர தானம் பண்ணணும், வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும், அதாவது ட்ரெஸ்ஸு. நீங்கள் ஏதாவது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலும் நல்லாயிருக்கும், உங்கள் உடல் உபாதையும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசிக்காரர்கள் அன்னதானம் செய்யணும், அதாவது தொழில் நல்லா இருக்க அன்னதானம் செய்யணும். கும்பம் மகரம் ராசிக்காரர்கள் ஏழைகளுக்கு, அதாவது என்ன சொல்கிறது, ஏழைகளுக்கு ஏழு, அதாவது ஏழைகளுக்கு தானம் பண்ணும்போது ஏழு முறை, அதாவது ஏழு தலைமுறைக்கும் நம்மளது செல்வ செழிப்போடு இருக்கும். அதாவது ஏழைகளுக்கு நீங்கள் தானம் பண்ணும்போது மகரம் கும்ப ராசிக்காரர்கள் ஏழைகளுக்கு தானம் செய்கிறதுனால ஏழு தலைமுறைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மீன ராசிக்காரர்கள், அதாவது மீன ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்னா கோவில்களில் கிணறு அல்லது பைப்பு போட்டு கொடுக்கணும், கிணறு அமைச்சு கொடுக்கலாம். இப்போ தான் கிணறு அணை அமைக்கிறது இல்லையா, நம்ம பைப்பு தானே, போர் போட்டு பைப்பு போட்டுறமே, அந்த மாதிரி பைப்பு அமைச்சு கொடுத்தா மீன ராசிக்காரங்களுக்கு தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும், உடல் உபாதை இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.